தென் அமெரிக்காவில் சுமார் 6.7 மில்லியன் சதுரடி கொண்ட அமேசான் மழைக்காடு பல அரிய வகை உயிரினங்களையும் அதிசய தாவரங்களையும் ஆயிரக்கணக்கான மரணங்களையும் உள்ளடக்கியது. இங்க இருக்கிற மரங்கள் ஒவ்வொன்றும் சுமார் 80 அடியிலிருந்து 100 அடி வரைக்கும் வளருமா. பூமியில ஒட்டுமொத்த ஆக்சிஜன்ல 20% ஆக்சிஜனை இந்த அமேசான் காடு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. ஆனா இப்போ 2019 ஒரு ஆராய்ச்சியில வெளியிட்ட தகவல் என்னன்னா, ஒளிச்சேர்க்கை எண்ணிக்கை, செயற்கைக்காலோட அளவீடுகள், காடுகளால உறிஞ்சப்பட்டு கார்பன் டை ஆக்சைடோட அளவு, இது மாதிரி பல்வேறு தரப்புல ஆய்வு செஞ்சதுல வெறும் 6% ஆக்சிஜனை தான் இந்த அமேசான் காடு ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அதோட பூமியோடைய வறட்சி, காட்டுத்தீ, இது மாதிரியான நிகழ்வுகளால் ஆக்சிஜன் சப்ளை குறைச்சிட்டு வருவதா ஆராய்ச்சியாளர்களால் சொல்லப்படுது. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா, பல மர்மங்களுக்கும் பேர் போனது இந்த அமேசான் காடு. 55 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான இந்த அழகிய அதிபயங்கரமான அமேசான் காடு பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் மிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கிரிதர்ஸ் மூமெண்ட்ஸ், நான் உங்கள் கிரிதர். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த அமேசான் காடுகளில் தான் உலகத்தோட மிகப்பெரிய ஆறுகளில் ஒன்றான த பாய்லிங் ரிவர், இது கிட்டத்தட்ட 93 டிகிரி செல்சியஸ், அதாவது இந்த நீரோடைய தன்மை இருக்கும். ஒரு முழு முட்டையை போட்டு வேக வச்சு சாப்பிட்ற அளவுக்கு தான் இந்த நீரோடைய டெம்பரேச்சர் இருக்கும். வருஷம் ஃபுல்லாகவே இந்த காடில் மழை பெய்யறதுனால அமேசான் மழைக்காடுகள்னும் பெயரும் இருக்கு. சூரிய ஒளியே நுழைய முடியாத இந்த காட்டுக்குள்ள மழை பெஞ்சாலும் அவ்வளோ சீக்கிரம் மழை நீரும் உள்ள வராது. ஏன்னா இந்த காடுகளுடைய மரங்களுடைய அடர்த்தியினால அவ்வளோ எளிதாக உள்ள தண்ணி இறங்க முடியாது. இந்த காட்டில் அரிய வகை உயிரினங்களும் ஆபத்தான விலங்குகளும் வாழ்ந்துகிட்டு இருக்கு. வேர்ல்டோடைய லங்ஸ், அதாவது உலகத்தோட நுரையீரல்னு சொல்லப்படுற இந்த அமேசான் காடு எந்த அளவுக்கு அழகானதோ அந்த அளவுக்கு ஆபத்தானதும் கூட. உயிரையே பறிக்கக்கூடிய 200க்கும் மேற்பட்ட கொசு வகைகள் இருக்கு. உலகத்திலேயே ரொம்பவே ஆபத்தான கொடிய விஷத்தை கொண்ட சிலந்தி வகைகளும் இருக்கு. இந்த சிலந்திகளால் கடிபட்டு சிகிச்சையினால காப்பாற்றப்பட்டாலும் இறுதியில பக்கவாதமும் ஆஸ்துமா பிரச்சனைகளாலும் பாதிக்கப்படுவோம் சொல்லப்படுது. 13-14 சென்டிமீட்டர் அளவுடைய இந்த சிலந்திகள்லாம் முழுசா ஒரு பறவையை வேட்டையாடி அதை கடிச்சு தின்னக்கூடிய அளவுக்கு கொடூரமானது. அடுத்ததா புல்லட் ஆண்ட், 1 அங்குலத்திற்கும் மேல வளரக்கூடிய இந்த கொடிய வகை எறும்புகள் கடிச்சா ஒரு துப்பாக்கியால சுட்டா எந்த அளவுக்கு வலியை ஏற்படுத்துமோ அந்த அளவுக்கு தான் இந்த எறும்புகளுடைய கடியால ஏற்படுற வலி இருக்குமோ. இதோடைய வலி 24 மணி நேரத்துக்கும் அசைய விடாம பாதிப்புக்குள்ளாக்குமா. இதனால ஏகப்பட்ட மனிதர்கள் பாதிக்கப்பட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அங்க இருக்கிற பழங்குடியினர்கள் சில பேர் போர் வீரர்களா அறிவிச்ச உடனே இந்த எறும்புகளால சில சடங்குகள் இருக்குமா. அதாவது இந்த எறும்புகளை வச்சு கடிக்க வச்சு அந்த வலியை தாங்குற அளவுக்கு சக்தி இருந்தா மட்டும்தான் அந்த பழங்குடியினர்கள் போர் வீரர்களா அறிவிப்பாங்களாம். அவங்களுடைய பல சடங்குகள்ல இதுவும் ஒன்னா இருந்துகிட்டு இருக்கு. சாதாரண மலைப்பாம்புகள்னாலே பயத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தும். 30 அடிக்கும் மேல 500 பவுண்ட்ஸ்க்கும் மேல எடை இருக்கிற உலகத்திலேயே மிகப்பெரிய கிரீன் அனகோண்டாஸ் அப்படிங்கிற பாம்புகள் இங்கே இருக்கு. இதோடைய சைஸும் எடையும் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இதுங்களால வேட்டையாடுறப்படுற உயிரினங்களும் இருக்கும். ஒரு தடவை ஒரு இரையை விழுங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பல மாதங்கள் அதுக்கு உணவுக்கு பஞ்சமே இருக்காது. அடுத்ததா ரெட் பெலிட் பிரானா, பெரிய பெரிய உயிரினங்களையும் மனிதர்களையும் வேட்டையாடி தின்னக்கூடிய பிரானா மீன்கள். சிகப்பான வயிற்று பகுதியையும் சிவப்பு நிற கண்கள் கொண்ட இந்த மீன் இனங்கள் ஒரு முறை இரையை பிடிச்சிடுச்சுன்னா எலும்புகளில் இருக்கிற கடைசியா மிஞ்சிற சதையை கூட விட்டு வைக்காதுன்னு சொல்றாங்க. இந்த அமேசான் காடுகளில் 60,000 ஆண்டுகளா கிட்டத்தட்ட 400 வகையான பழங்குடியினர்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிற காலத்துல ஒட்டுமொத்தமாகவே 500 பேர் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இவங்க ஒவ்வொருத்தவர்களுக்குமே தனித்தனி மொழி, தனித்தனி கலாச்சாரம்னு இருக்கு. வெளி உலகத்தோடைய எந்த சம்பந்தம் இல்லாததால இந்த அமேசான் காட்டை தங்களுடைய உலகமாகவே பார்க்கக்கூடிய அவங்களுக்கு வெளி உலகத்துல இருந்து யாராவது போனாங்கன்னா அந்த பழங்குடியினர்களால் தாக்கப்படுறதும் வழக்கமாகவே இருந்துகிட்டு வருது. பல நூற்றாண்டுகள்ல படையெடுப்பால ரோடு போடுறேன், தங்கம் எடுக்கிறேன்னு சொல்லி இப்படி பல முயற்சிகளில் வெளியாட்களால் பல பழங்குடியினர் கொத்து கொத்தாக இறந்து போனாங்க. தேங்காய்களையும் பச்சை மீன்களையும் நரமாமிசங்களையும் சாப்பிட்டு வாழ்ந்துட்டு வருவதா ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறது வெறும் கால் பங்கு தான். இன்னும் ஏராளமான ரகசியங்களையும் ஆச்சரியங்களையும் கொண்டது இந்த அமேசான் காடு. ஆனால் இப்போது இந்த அமேசான் காடு கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு வருவது தான் நிதர்சனமான உண்மை. FAO, அதாவது உணவு வேளாண்மை அமைப்பு, அதோடைய ரிப்போர்ட் படி பார்த்தா உலகத்தோட வனப்பகுதியில 50% அழிஞ்சுக்கிட்டு வருது. அதுக்கு முக்கிய காரணம் மனிதர்களுடைய ஆக்கிரமிப்பு தான். விவசாய தேவைகளுக்காக வனப்பகுதிகளை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த காட்டில் 90 மில்லியன் ஏக்கர் நிலம் விவசாய நிலமாக மாற்றப்பட்டிருக்கு. இதில் தீ விபத்து ஏற்படுறதால வறண்டு போன பெரும்பாலான இடங்கள் அழிஞ்சு போச்சு. இதுக்கு பிரேசிலுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு. மின்சார உற்பத்தி தளங்கள், ரயில்வே பாதைகள், துறைமுகங்கள், ரோடு போடுறதுன்னு இந்த மாதிரியான உட்கட்டுமானங்கள் சார்ந்து இப்படி பல திட்டங்கள் செயல்பட்டு வரதால கிட்டத்தட்ட பாதி வனப்பகுதிகள்லாம் அழிஞ்சு போச்சுன்னு தான் சொல்லணும். இதனால அந்த காடு அங்க இருக்கிற அரிய வகை உயிரினங்களை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த மனித இனமே அழிவு நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இந்த குளோபல் வார்மிங் ஏற்படாத தவிர்க்கிற சக்தியா இந்த அமேசான் காடை தான் பாக்குறோம்.
ஆனால் இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு? இயற்கையை அழிச்சிட்டு செயற்கையாக வாழ்றதுக்கு மனுஷன் பல்வேறு முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் ஒண்ணுங்க, மனித குலத்தையும் பல்வேறு உயிரினங்களையும் அழிக்கிறதுக்கு இயற்கை பேரழிவுலாம் தேவையே இல்லை. நாமளே போதும் நம்ம மனித இனத்தை அழிக்க. ஓகே, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த அமேசான் கடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த கார்டை பற்றின விஷயங்கள் சொல்லப்பட வேண்டியது நிறைய இருக்குது. இந்த அமேசான் கார்டை வாழ ட்ரை பீப்புள்ஸை பற்றி போட்டாலே பெருசாக போகும் வீடியோ. ஸோ அது தனி வீடியோ தான் போடணும். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸை கேட்டிங்கன்னா அதை நான் தனி ஒரு வீடியோ பண்ணுறேன். மற்றபடி இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது அமேசான் கார்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். See you. Ta-da.